தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு 3%. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய சமூக நீதியை காக்கக்கூடியன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து புதியதாக திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. இவர்களுடைய வெற்றியும் அதிமுகனுடைய தோல்வியும் சற்றே 3%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசூழியர் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 21 லட்சம். 14 லட்சம் பேர் அரசூழியர் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவர்கள் ஒரு 8 லட்சம், இறந்தவங்களாம் போனால் 21 லட்சம் குடும்பங்களுடைய எண்ணிக்கை சற்றேறக்குரிய 6% ஓட்டு தான் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடியது. அதுபோல தான் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போது எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் போது ஸ்டாலின் அதே தான் சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களும் எங்கள் மாநாட்டில் கலந்துட்டார், மதுரையில் சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் பறிப்பதற்கு எதுவுமே இல்லாத அளவிற்கு உங்களுடைய உரிமைகள் அத்தனையும் பறித்து அந்த கழக அரசு வந்தால் நிறைவேற்றுவேன். அவங்க அப்பா காலத்தையும் பார்த்துட்டோம், அல்லது எம்ஜிஆர் காலத்தையும் பார்த்துட்டோம். ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசூழியர் ஆசிரியும் போது பாசத்தை திணிப்பாங்க, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இது நடைமுறை. எனவே இன்றைக்கு கூடக்கூடிய இந்த மாநில பிரதேச பேரவை பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா 6 மணிக்கு வாங்க. இந்த அரசை அசைக்கக்கூடிய வகையிலான கடும் போராட்டத்தை இந்த பட்ஜெட் கூட்டத்திலே அவங்க நடத்த முடியாத போராட்டத்தை அறிவிக்க போகிறோம். மாலை 6 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த போராட்டம் என்னென்று சொல்லுவோம். நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய போராட்டத்தை மீது செவி சாய்த்தால் இந்த அரசிற்கும் இந்த திராவிட மாடலுக்கும் நல்லது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வு என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல 2024 என்பது 2003 செல்வி ஜெயலலிதா 1,76,000 பேர் எங்களை டிஸ்மிஸ் பண்ணும்போது அடுத்து வந்த பாராளுமன்ற அந்த தேர்தலில் 40-0 வங்க வைத்த வரலாறு எங்கள்கிட்ட இருக்கு, அவருக்கும் தெரியும். எனவே 2024 மட்டுமல்ல எங்களுடைய உரிமைக்கான போர் பிரகடனத்தை மாலை 5:30 நிறைவேற்றுவோம். மிக விரைவில் ஸ்டாலின் அதை பார்த்து எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான்ற நம்பிக்கை இல்லை என்றால் எங்களுடைய போராட்ட ஆயுதத்தை தவிர வேற வழி இல்லை என்ற முடிவை இன்னைக்கு காலையிலே முடிவு பண்ணோம். 6 மணிக்கு நாங்கள் எங்களுடைய போராட்ட அறிவிப்பை இதே இடத்துல வெளியிடுவோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 லட்சம் காலி பணியிடம், 6 லட்சம் காலி பணியிடத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு பழனிவேல் தியாகராஜன் போட்ட அரசாணை 115. அந்த 115 இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தேவையில்லைன்றார், டிஎன்பிசி தேவையில்லைன்றார். இதற்கான ஒரு அவுட் சோர்சிங்கில் ஒரு தனியார் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக ஹையர் அண்ட் ஃபயர் என்று வார கூலிக்கு எடுத்துக்கன்றாங்க. 6 மாதத்துக்கு எடுத்துங்க, அக்ரிமெண்ட்டுக்கு எடுத்துங்க, அப்படின்னா அவருக்கு பென்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தை கூலிக்கு ஆள் எடுக்கக்கூடிய இவர்களை கார்ப்பரேட் மாநிலத்தில் என்ன சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். சமூக நீதினு சொல்லக்கூடிய 69% இடஒதுக்கீடு புலிகள் வண்டி பொதுக்கக்கூடியதாக மாறும். 10% போராடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் போராடிப்பட்ட சமூக நீதி 69% கார்ப்பரேட்டில் இருக்கிற வந்து இடஒதுக்கீடு கொடுப்பானா? சொன்னோம், ஸ்டாலின் வந்து உணர்ந்தார், நான் வந்து அந்த சரத்தெல்லாம் ரத்து பண்ணுறேன்னா, ஜீவோ ரத்து பண்ணல. அது என்னைக்காக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீதான தொங்கக்கூடிய கட்சியாக நாங்கள் பார்க்குறோம். டிஎன்பிசி ஒழிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிச்சுட்டு ஒரு அது திறமை வாய்ந்த தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஆள் எடுக்கணுமா? அப்புறம் கார்ப்பரேட் மாடல் இல்லாமல் என்னன்னு சொல்ல முடியும்? அது மாதிரி 139 பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் இனிமேல் நிரந்தர ஊழியராக இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி மூலிமா எடுத்துக்கணும். நகராட்சி மாநகராட்சி வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாத்தையும் வெளி முகமையமாக எடுக்கணும். இதெல்லாம் போட்டது பள்ளி யார்? கலைஞர் போட்டா அல்லது வந்து ஜெயலலிதா போட்டாங்களா? எம்ஜிஆர் யாரும் போடல. இந்த துணிச்சல் என்பது பழனிவேல் தியாகராஜனுடைய வர்க்க பாசமும் அவர் பணிபுரிந்த இடமும் அவர் சிந்தனை அதில் தான் இருக்கும். எனவே அதற்கு எதிரான தீர்மானத்தை இன்று மாலை 5:30 நிறைவேற்றும், 6 மணிக்கு பிரஸ் மீட்டில் சொல்லுவாங்க. தேர்தல் வாக்குறுதி இப்போ நான் கேட்கல, மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு எங்கேயும் நாங்கள் ஒரு வரி கூட எழுத மாட்டோம். எங்களுடைய தீவுத்திடல் வாக்குறுதி நிறைவேற்றணும், நாங்கள் அழைச்சோம், மேலே நம்பிக்கை இருக்குன்னு வாங்கணும். ஜாக்டோஜியர் சார்பாக லட்சக்கணக்கான அரசூழியர் ஆசிரியர் திரண்ட திறந்த வெளியில் நாடு முழுவதும் பத்திரிகை நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்களில் நான் ஒருத்தன், நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன், நான் மட்டும் தீவில் இல்லை, நீங்களும் தீவில் இருக்கீங்க எல்லாம் சொன்னார். இப்போ நான் கேட்குறது, எங்கள் முன்னாடி அறிவித்த ஒரு முதல்வராக அறிவித்த தீவுத்திடல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் தான் கேட்குற மாதிரி தேர்தல் வாக்குறுதி ஒருபோதும் நாங்கள் கேட்க மாட்டோம். தேர்தலில் வாக்குறுதி வைன்னு சொல்லக்கூடிய சங்கம் தமிழ்நாடு அரசியல் சங்கம் இல்லை, எங்களுடைய அரசியல் சங்க மாநாட்டுக்கு சென்னைக்கு வந்தார், அங்கேயும் அறிவிக்கிறேனார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு நடத்தணும். இப்போ என்ன முடிவு கூறோன்னா, வாழ்வாதார நம்பிக்கை அவருடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் நம்பிக்கையில் இருக்கோம், ஆனால் அரசூழியருடைய வாழ்வாதாரத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு இது முடிவு எடுக்கணும். அதுதான் எங்களுடைய போராட்டமாக மாறும். தமிழ்நாட்டுடைய அரசியல் நிதிநிலையில் என்றைக்காவது சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்ட வரலாறு இருக்கா? நாங்களும் எல்லா காலத்திலும் காமராஜர் காலத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா போராட்டத்தையும் அண்ணா காலத்தில் சந்திச்சிருக்கோம். அண்ணா கிட்ட போய் பேசும்போது சொல்லுவார் அண்ணா,
நெடுஞ்சிலை என்ற ஒரு நெட்டைய ஆள வச்சிருக்கிறவங்களே இந்த பணம் இல்லாம பாரு. கருணைக்கு மூன்று எழுத்து, நிதிக்கு ரெண்டு எழுத்து. என் மேல வந்து கருணாநிதின்ற பேர்ல கருணை அதிகமா இருக்கு, நிதி கம்மியா இருக்கும் பாரு. ஸ்டாலின் பேசும்போது சொன்னாரு, கஜானா இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, உள்ள ஒண்ணு இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட்ஜெட் போடக்கூடியவங்க நாங்க, எங்களுடைய பட்ஜெட்டில் அதிகமாக சுரண்டக்கூடிய நபர்கள் இந்த ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எடுக்கக்கூடிய செலவெல்லாம் அரசுகளினுடைய சம்பள செலவாக எழுதுறது நாங்கள் தான் எழுதுகிறோம். எனவே நிதிக்கும் எங்களுடைய உரிமைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸ்டாலின் சொல்லக்கூடிய திராவிட மாடல் வேறு, நிதியமைச்சர் சொல்லக்கூடிய கார்பரேட் மாடல் என்பது வேறு. அரசுகளுக்கு தெரியும் கார்பரேட் மாடலுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கணும்னு முடிவு பண்ணோம். தமிழக முதல்வருக்கு தெரியாமலாம் பள்ளிவேல் தியாகராஜன் பண்ணாலும் நீங்கள் நினைச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். பள்ளிமேல் தியாகராஜன் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அத்தனையும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த அரசாணையும் வெளிவராது. இவர்கிட்டயும் இருக்கு, பேசுவது ஒன்று, நடந்துக்குவது ஒன்று. அந்த நம்பிக்கை துரோகத்துக்கான தீர்வை மாலை 6 மணிக்கு உங்களை சொல்றேன். இரட்டை தன்மை கொண்ட அரசுங்க, இரட்டை தன்மை கொண்ட அரசு. பேசட்டும், நாங்கள் அதுக்கப்புறம் முடிவோம். பேசணும் தான் விரும்புகிறோம். நாங்கள் எந்த டோரையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை என்பது அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்கணுன்றத தவிர நீ அழைச்சாலும் போக மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் கிடையாது. எந்த நேரம் எங்களுடைய கதவும் திறந்தோம்னா அவர் கதவும் திறந்துக்கணும். அப்படிலாம் ஒரு பாலமாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். பாலத்துக்கு இடையில் என்ன வந்தாலும் போராட்டம் தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுலிய சங்கம் கடந்த செல்வி ஜெயலலிதா காலத்துலேருந்து 20 ஆண்டு காலம் போராடினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல 1000 கோடி ரூபாயை மோடியினுடைய பிஎஃப் அடியில் கட்டலை. நம்ம கஜானாவில் வச்சுருக்கோம். அந்த 8 மாநிலங்கள் போய் கட்டிட்டாங்க பிஏ பாடியில். கட்டிட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகும் கடந்த வாரம் மோடியினுடைய அரசு சொல்லிட்டாங்க, கட்டின படம் திவாலிட்டாங்க. பென்ஷன் வந்து நீ வேணா பழைய பென்ஷன் நீ போய்க்கல முடிய, கட்டின படத்தை திருப்பி தரமாட்டேன்டா. ஆனால் தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலம் அரசுடைய சங்க போராட்டத்துக்காக நம்முடைய எல்ஐசியில் தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். 60,000 கோடிக்கு மேலே வச்சுருக்கோம், அரசுடைய கஜானாவில் வச்சுருக்கோம். இந்த பணம் எங்கேயும் போகல. இதை சூறையாட நினைக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜனுடைய கார்பரேட் மாடலுக்கு எதிரான தீர்மானத்தை மாலை வந்து போடும். நிச்சயமாக உரிமை எங்களால் மீட்க முடிகின்ற கடுமையான போராட்ட அறிவிப்புகள் என்பது நாங்கள் வந்து மாலை வெளியிடுவோம்.